அன்புக்குரியவர்களே, மீண்டும் வாய்ஸ் ஆஃப் அடோனாய் திருமறை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். 2023 வருடத்திலே 2 மாதங்களை நிறைவு செய்து 3வது மாதத்தின் துவக்க நாளிலே இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை அடங்கிய பகுதிகளினூடாய் வாக்கு சொன்னவர் வாக்கு மாறாதவர், இல்லையென்றால் சொன்னதை நிறைவேற்றும் ஆண்டவர், த லார்ட் ஹூ ஃபுல்ஃபில் ஹிஸ் ப்ரோமிசஸ் என்ற பொருளிலே இந்த திருமறை தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் என்பது மிக சிறப்பான ஒரு அதிகாரம். திருமறையிலே சொப்பன நிகழ்வு முதன் முதலிலே இடம்பெற்றிருக்கின்ற அதிகாரம் ஆதியாகமம் 28வது அதிகாரம். வாக்கு சொன்னவர் யார் அல்லது வாக்கு தத்தம் பண்ணுகிறவர் யார் என்றால் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், சகலத்தையும் படைத்தவர், சகல அதிகாரமும் உள்ள ஆண்டவர் தான் இங்கே வாக்கு தத்தத்தை சொல்லுகின்றார். யாரிடத்திலே சொல்லுகின்றார்? யாக்கோபனிடத்திலே சொல்லுகின்றார். எத்தன் என்றும், ஏமாற்றுக்காரன் என்றும், காலை வாறுபவன் என்றும், குதிகாலை எழுப்பவன் என்றும் பெயர் பெற்றிருந்த யாக்கோபனிடத்திலே தான் ஆண்டவர் பேசுகிறார். யாக்கோபு ஈசாக்கு ரெபேக்காளுடைய மகனாக காணப்பட்டான். ஆண்டவர் யாக்கோபோடு பேசின சூழ்நிலைமை எப்பேற்பட்ட சூழ்நிலைமை என்றால், இந்த யாக்கோபு கானான் தேசத்திலிருந்து பெயர் சபாவிலிருந்து ஆரான் நோக்கி செல்லுகின்ற பயணம், இந்த பெயர் சபா முதல் ஆரான் வரைக்கும் 500 மைல்கள் காணப்பட்டது. சுமார் 804 அல்லது 805 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பயணத்தில் ஒரு இளைஞனாக இரவும் பகலும் தனியாக பயணிக்கின்றார். அந்த பயணத்தின் சூழ்நிலைமை அவனுக்கு எப்படி இருந்ததென்றால், பயங்கள் நிறைந்த சூழ்நிலைமை. இருட்டின் பயம் ஒரு பக்கம், விலங்குகளின் பயம் மறுபக்கம். இதை விட பெரிய பயம் என்னவென்றால், துரத்தும் அண்ணனை கண்டுள்ள பயம். ஏனென்றால் யாக்கோபு அண்ணனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகம் அல்லது முதல் பிள்ளையினுடைய சிறப்பு பாகத்தை பெற்றுக் கொண்டவன். அது மட்டுமல்ல, அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தையும் சொந்தமாக்கி கொண்டவன். இப்போது பேர்சபாவிலிருந்து ஆரான் நோக்கி செல்கின்றார். நிச்சயமாக யாக்கோபு ஆரான் நோக்கி செல்லுவதை கேள்விப்பட்ட ஏசா கொலை வெறி பிடித்தவனாய் தன்னுடைய சகோதரனான யாக்கோபை கொல்ல தீவிரமாய் செயல்படுவான் என்று நினைக்கின்ற பயம், செல்லும் பயணத்துல மரண பயத்தோடு காணப்படுகின்றான். பயம் மட்டுமல்ல, தனிமையின் அனுபவம். ஏனென்றால் யாக்கோபு ஒரு பெரிய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன், அநேகரோடு வாழ்ந்து வந்தவன், பெரிய செல்வங்களின் மத்தியிலே வளர்ந்து வந்தவன், அந்தஸ்துடையவன், அதிகாரமுடையவன். ஆனால் இப்போதோ ஒன்றுமில்லாத அனுபவம், எவரும் இல்லாத அனுபவம், எல்லாராலும் கைவிடப்பட்ட அனுபவத்தோடு காணப்படுகின்றான். 3வது இந்த சூழ்நிலைமை எப்படி இருந்ததென்றால், வாழ்க்கையிலே எல்லாம் தோற்று போன ஒரு உணர்வோடு காணப்படுகின்றார். உலக சார்ந்த ஆசீர்வாதத்தின் மேல் எப்போதுமே யாக்கோபுக்கு அதிக கவனம் இருந்தது. ஏமாற்றி அதிக நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உலக சார்ந்த பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு தேசத்திலே தன்னுடைய சொந்த இடத்திலே செழி பாய் வாழ நினைத்தவன் தான் யாக்கோபு. அதற்காக பல திட்டங்களை போட்டிருந்தான், பல தந்திரமான செயல்களிலே ஈடுபட்டிருந்தான். பட் நவ் ஹி வாஸ் ஃபெயிலியர். எல்லாவற்றிலும் தோற்று போன விரக்தியின் அனுபவத்தோடு காணப்படுகின்றான். வாழ்க்கையிலே பயம், நடுக்கம், கவலை, தனிமை, கைவிடப்பட்ட அனுபவம், தோற்று போன விரக்தியோடு படுத்திருந்த நேரம் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார்.
சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, புதிய மாதத்தின் துவக்க நாளிலே பல்ல மனிதர்கள் இந்த மாதம் எப்படி அமையுமோ என்று சொல்லுகின்ற ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலைமையோடு காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நிலைகளிலே நம் பயத்தோடு காணப்படலாம். பிள்ளைகளுடைய தேர்வு நாட்கள் நெருங்கி வருகின்ற நாட்கள் காலங்கள், பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற சூழ்நிலைமைகள், பிள்ளைகள் தேர்வை குறித்த பயத்தோடு இருக்கின்ற நேரங்கள், பிள்ளைகளுடைய தேர்வை குறித்து பெற்றோர்கள் பயப்படுகின்ற சூழ்நிலைமைகள், பிள்ளைகளுடைய உயர்கல்விகளை நினைத்து பயப்படுகின்ற சூழ்நிலைமைகள், இன்னும் பொருளாதார நெருக்கடிகளை நினைத்து பயப்படுகின்ற சூழ்நிலைமைகள், இருள் போன்ற பயங்கரமான பயத்தோடு வாழுகின்ற சூழ்நிலைமைகள், தன்னிமைப்படுத்தப்பட்ட அனுபவம், நான் எல்லாராலும் கைவிடப்பட்டேனே என்று சொல்லி விரக்தியோடு மிகுந்த கவலையோடு இருக்கின்ற சூழ்நிலைமைகள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய எல்லா செயல்களிலும் நான் தோற்று போய் நிற்கிறேனே என்று சொல்லுகின்ற சூழ்நிலைமையிலே ஒருவேளை நாம் காணப்படலாம். ஆண்டவர் இப்பேற்பட்ட சூழ்நிலைமையிலும் நம்மோடு இடைப்படுகின்ற ஆண்டவர், நம்மோடு இடைப்படுகின்ற ஆண்டவர், நமக்கு காட்சி தருகின்ற ஆண்டவர், நம்மோடு பேசுகின்ற ஆண்டவர். இங்கே யாக்கோபுனுடைய யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த காட்சி என்ன? இரவு நேரத்திலே அவன் தலையிலே ஒரு கல்லை வைத்து கொண்டு அந்த பூமியிலே தனிமையிலே படுத்துருக்கின்றான். எப்படி அவனுக்கு தூக்கம் வரும்? வாழ்க்கையிலே பயம், வாழ்க்கையிலே தனிமை, வாழ்க்கையிலே தோற்று போன விரக்தி, நிச்சயமாக அவனுக்கு தூக்கம் வருவதற்கான சத்தியமே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த நேரத்தில் அவன் காண்கின்ற காட்சி, பூமியிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, அதன் நுனியானது வானத்தை எட்டியிருந்தது, அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காணுகின்றான். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டு அவனை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 13வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ படுத்துருக்கும் பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அவன் கானானை விட்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ படுத்துருக்கும் பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர், அதிசயமான ஆண்டவர். 2வது அவனிடத்திலே பேசுகிறார், 14வது வசனத்திலே, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததிக்குள் இந்த உலகத்தின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று பேசுகிறார். 15வது வசனத்திலே, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை காப்பேன், மீண்டும் திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று பேசுகிறார். 3 விதமான அற்புதமான வாக்கு தத்தங்களை யாக்கோபுக்கு அந்த சூழ்நிலைமையிலே கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தே யாக்கோபோடு சொன்னதை நிறைவேற்றினாரா? எஸ், சொன்னதை நிறைவேற்றினா. ஏற்கனவே அப்ரகாமோடு ஈசாக்கோடு கொடுத்த வாக்கு தத்தத்தை இப்போது யாக்கோபுக்கும் கொடுக்கிறார். யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். கானானை விட்டு பயந்து ஓடுகின்ற வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், கானான் தேசத்தை உனக்கு நான் தருவேன். யோசுவாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையிலே, யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவங்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லைகளில் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களை சுதந்தரித்து கொண்டார்கள். கர்த்தர் சொன்ன பூமியை சொந்தமாக்கி கொண்டார்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் என்றால் அந்த காரியம் யாரிடத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைமையில் இருந்தாலும் அது அவர்களுக்கு சொந்தமாகும். யாக்கோபுனிடத்திலே கர்த்தர் இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொன்னார். ஆனால் அந்த பூமி பல ராஜாக்களிடத்தில் இருந்தது, பலவிதமான கடினமான சூழ்நிலைமைகளில் இருந்தது. ஆனாலும் அதை யாக்கோபுனுடைய பிள்ளைகள் சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் அருள் தந்தார். 2வது வாக்கு தத்தம், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நிறைவேற்றினாரா?
எஸ் நிறைவேற்றினார். உபாகமும் 1:10 படிக்கின்ற வேளையில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். பெருக பண்ணினார், ஆசீர்வதித்தார். நாட் ஜஸ்ட் யூ ஆர் பிளஸ்ஸிங் என்று அல்ல, யூ வில் பிகம் பிளஸ்ஸிங் ஃபார் மெனி பீப்புள். பிதாக்கள் வழியாய் அநேக சாதிகளை ஆசீர்வதித்தார். அந்த வம்சத்திலே வந்த தாவீதின் வழியாக உலகத்தை ஆசீர்வதித்தார். அந்த வம்சத்திலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் உலகமே ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றும் உலகத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். சொன்னதை நிறைவேற்றும் ஆண்டவர். 3 வாக்கு தத்தம், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை காப்பேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன். கூட கர்த்தர் இருந்தார், அவனை காத்தார், அவனை இந்த தேசத்துக்கு மீண்டும் திரும்பி வர பண்ணினார். ஆதியாகமம் 31:7 படிக்கின்ற வேளையிலே யாக்கோபு தன்னுடைய மனைவிகளான ராகேல் லேயாளின் தகப்பனை குறித்து பேசுகின்ற போது சொல்லுகிறார், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 மாற்றினார். பட் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். தேவன் யாக்கோபுக்கு விரோதமாக தீங்கு செய்ய இடம் கொடுக்கவில்லை. இன்னும் 24:9 29:9 படிக்கின்ற வேளையில் கர்த்தர் லாபானிடத்தில் பேசுகிறார், நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். கர்த்தர் யாக்கோபை மீண்டும் கானானுக்கு திரும்பி வரவும் பண்ணினார். சொன்னதை செய்து நிறைவேற்றின ஆண்டவராக காட்சி தருகின்றார். இதை குறித்து சாலமோன் சொல்லுகின்ற போது அழகாய் சொல்லுவார். 1 புஸ்தகம் 8:15, 24 படிக்கின்ற வேளையில் சாலமோன் சொல்லுகிறார், தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை கத்தருளினேன். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினேன். வார்த்தையினால் சொன்ன ஆண்டவர் கரத்தினால் நிறைவேற்றுகின்ற ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே பயம் நிறைந்த சூழ்நிலைமையிலே, தனிமையான சூழ்நிலைமையிலே, விரக்தியோடு தோற்று போன அனுபவத்தோடு காணப்பட்ட சூழ்நிலைமையிலே 3 அற்புதமான வாக்குத்தத்தங்களை பேசினார். அந்த வாக்குத்தத்தங்களை கேட்ட யாக்கோபு என்ன செய்தார் என்பதை 16 நாம் படிக்கணும். ஆதியாகமம் 28:16 இந்த சூழ்நிலைமையிலே தன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிறார். பயம் நிறைந்த சூழ்நிலைமையிலே, தனிமையான சூழ்நிலைமையிலே, விரக்தியான சூழ்நிலைமையிலே கர்த்தர் இருப்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இதுவரையிலும் அறியாதிருந்தார், இப்போதோ அறிந்து கொண்டு மனிதனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பயப்படுகிறார். அடுத்து இவர் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை உணர்ந்து இது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல் என்று அந்த இடத்திலே ஆராதனை செய்து அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். தேவனுடைய வீடு என்று பெயரிட்டான். அதற்கு முன்னால் அந்த இடம் லூஸ் என்று அழைக்கப்படுகிறது. லூஸ் என்றால் தனிமை, தனிமை விரக்தி நிறைந்த இடம். ஆனால் இப்போதோ அது தேவனுடைய வீடு என்று சொல்லி அதற்கு பெயரிட்டு மகிழ்கின்றான். மகிழ்ச்சியால் வியந்து போற்றிய யாக்கோபு, பயபக்தியாய் அதிர்ச்சியுற்ற யாக்கோபுக்கு இதுதான் தேவனோடு இடைப்பட்ட முதல் அனுபவமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு பயந்தவன் கர்த்தருக்கு ஆராதனை செய்தான். அடுத்து என்ன செய்கிறார் என்றால், கர்த்தர் சொன்ன வார்த்தையை முழுமையாய் நம்பினார். 20:21 படிக்கின்ற வேளையில் கர்த்தர் சொன்னதை திரும்பவும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே பொருத்தனை பண்ணிக்கொண்டார். தட் மீன்ஸ் முழுமையாய், முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அன்பு சகோதரனே, சகோதரியே, புதிய மாதத்தை
மாதத்தின் முதல் நாளில் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்ற ஆண்டவருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் நிறைந்த சூழ்நிலைமைகளிலும் எல்லாராலும் கைவிடப்பட்டேனே என்று சொல்லி தனித்து விடப்பட்டிருக்கின்ற அனுபவங்களிலும் நான் நினைத்த காரியங்கள் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லையே என்று சொல்லி தோற்று போன அனுபவத்தோடு நீ காணப்பட்டாலும் கர்த்தர் சொன்னதை செய்து நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் உனக்காக ஒன்று பேசி இருக்கிறார் என்றால், உனக்காக ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார், நிச்சயமாக வாக்கு சொன்னவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுவார். 1483 நவம்பர் மாதம் 10 ஜான் லூத்தருக்கு மகனாக பிறந்தவர் தான் லூத்தர். சின்ன வயதில் இசையிலும் பயங்கரமான ஞானத்திலும் துறமையிலும் மிக சிறப்பாய் காணப்பட்ட மார்ட்டின் லூத்தரை ஒரு லாயராக ஒரு வக்கீலாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தகப்பன் லா கல்லூரியிலே லா படிப்பதற்காக வைத்திருக்கின்றார். ஆனால் மார்ட்டின் லூத்தருடைய உள்ளமோ மிக மிக மென்மையான மனசாட்சி கொண்ட ஒரு மனிதன், தேவ கொண்ட ஒரு மனிதனாக காணப்பட்டார். எப்போதுமே பாவத்தை குறித்த ஒரு பயம், அதனுடைய தண்டனையை குறித்த ஒரு பயம், ரட்சிப்பின் வழியை எப்போதுமே எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டார். இந்த ரட்சிப்பின் வழிக்கு சபையிலே காணப்பட்ட நடைமுறை என்னவென்றால், ஞானஸ்நானம் எடுக்கின்ற வேளையிலே கர்த்தருடைய கிருபைக்குள்ளே மனிதன் வருகின்றான். ஆனால் மனிதன் பாவம் செய்கின்ற போது அவனுக்கு ரட்சிப்பு தேவை. ரட்சிப்புக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரீஸ்டினிடத்திலே செல்ல வேண்டும். பிரீஸ்டினிடத்திலே சென்று தன்னுடைய பாவங்களை மனிதன் அறிக்கை செய்ய வேண்டும். அப்போது பிரீஸ்ட் அவனுக்கு மன்னிப்பை கொடுப்பார். அதோடு முடிந்து விடாது, அவனுடைய பாவத்துக்கேற்ற பெனாலிட்டியை பே பண்ண வேண்டும். அந்த பெனாலிட்டியை பே பண்ணுவதோடும் நின்று முடிந்து விடாது, அவனுடைய பாவத்துக்கு தக்கதாய் அந்த பிரீஸ்ட் பல காரியங்கள் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். அந்த பிராயச்சித்தங்களை எல்லாம் செய்ய வேண்டும். மீண்டும் மனிதன் பாவம் செய்கின்ற வேளையிலே மீண்டும் மன்னிப்பை பெற இதையே செய்ய வேண்டும். பிரீஸ்டினிடத்தில் செல்ல வேண்டும், பிரீஸ்டினிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். பிரீஸ்ட் அதை மன்னிப்பார், அதனுக்குரிய பெனாலிட்டியை சொல்லுவார். அந்த பெனாலிட்டியை பே பண்ண வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகின்ற பிராயச்சித்தம் எல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் பாவம் செய்தால் இதே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே மனிதனுக்கு பணிக்கு செல்ல முடியாது, கல்லூரிக்கு செல்ல முடியாது, கல்வி பயில முடியாது. இந்த சமயத்தை குறித்த ரிலிஜியனை குறித்தே ஒரு கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைமை. இப்பேற்பட்ட நேரத்தில் தான் அவருக்கு ஒரு முழு வேதாகமம் அவருடைய கரத்துல கிடைக்கிறது. அதை படிக்க ஆரம்பிக்கிறார், ரட்சிப்பின் வழியை தேட ஆரம்பிக்கிறார், அதற்குரிய ஆன்சரை திருமறையிலே தேட ஆரம்பிக்கின்றார். அப்படி தேடிக்கொண்டிருந்த அந்த சூழ்நிலைமையில ஒரு நாள் தன்னுடைய கல்லூரியில் இருந்து வருகின்ற வேளையில ஒரு பயங்கரமான இடி மின்னல் மழையிலே அவர் சிக்குகின்றார். மிகவும் பயந்தார். ஏனென்றால் சற்று நாட்களுக்கு முன்னதாக இது போன்ற ஒரு இடி மின்னல் மழையிலே தன்னுடைய உயிர் நண்பன் இறந்து போனார். ஆகவே இப்போது அவர் அதே சூழ்நிலைமையிலே சிக்கின வேளையில அவர் மிகவும் பயந்தார். நான் மரித்து போவேன் என்று சொல்லி, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பயங்கரமான பயத்தோடு நடுக்கத்தோடு கவலையோடு விரக்தியோடு காணப்பட்ட சூழ்நிலைமையிலே கர்த்தரோடு அவர் பேசுகிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், நான் உயிர் பிழைத்தால் நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஒரு துறவியாக மாறுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக பணி செய்கிறேன் என்று சொல்லி அவர் பொருத்தனை பண்ணி கொண்டார். அன்புக்குரியவர்களே, முழுமையாய் கர்த்தருடைய கரத்துலே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த மனிதன் மூலமாக இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மார்ட்டின் லூத்தரை கர்த்தர் உயர்த்தினார். அவரால் உருவாக்கப்பட்ட திருச்சபை தான் சீர்திருத்த திருச்சபை. உலகமே அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே பயங்கள் நிறைந்து காணப்படுகின்ற போது
தனிமை நிறைந்த அனுபவத்திலே நான் தத்தளிக்கிறேனே என்று சொல்லி நீ கலங்குகின்ற போது, என்னுடைய திட்டங்கள் பணிகள் எல்லாம் தோற்று போன அனுபவத்தோடு விரக்தியோடு காணப்படுகின்ற போது, உன்னை முழுமையாய் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றும் ஆண்டவராக இருக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். இந்த மாதம் முழுமையிலும் இப்பேற்பட்ட ஆற்றலோடு பலனோடு ஆண்டவர் வாழ்வதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் கிருபை அருளி செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, வாழ்வின் நாட்களையும் காலங்களையும் கூடுதலாய் தந்து எங்களை ஆசீர்வதிப்பவரே, 2023 வருடத்தின் 3வது மாத துவக்க நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த துவக்க நாளிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைமையிலே நீ காணப்பட்டாலும் உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். வாக்கு சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாதவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே என்று சொல்ல உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலைமை பயம் நிறைந்த தருணங்கள் அப்பா, தனிமையிலே கைவிடப்பட்ட அனுபவத்தோடு வாழுகின்ற சூழ்நிலைமைகள் அப்பா, எங்களுடைய திட்டங்கள் பணிகளில் தோற்று போன அனுபவத்தோடு விரக்தியின் சூழ்நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட சூழ்நிலைமையிலே காணப்பட்ட யாக்கோபுக்கு காட்சி கொடுத்தாண்டவர், யாக்கோபுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தாண்டவர், அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற ஆசீர்வதித்தாண்டவர், இந்த நாளிலும் அப்பேற்பட்ட சூழ்நிலைமையில் இருந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு முழுமையாய் உம்முடைய பாதத்திலே தங்களை ஒப்படைக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் காட்சி தந்து, ஆண்டவர் வாக்கு தத்தங்களை தந்து, சொன்னதை செய்து நிறைவேற்றும் ஆண்டவராய் அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர் செயல்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்பணிந்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டும் வாய்ஸ் ஆஃப் அடோனாய் திருமறை தியான நிகழ்ச்சியில நாம் சந்திக்கின்ற நாள் வரையிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.